இருந்திருப்ப. இந்த உலகத்தையே உன் தீய எண்ணங்களுக்கு இரையாக்கணும்னு நினைக்கிறல்ல, நடக்காது. இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. லோக்கி, உன்னோட கடமை நீ ரொம்ப நல்லாவே செஞ்சுகிட்டு இருக்க. ஏன்னா மனிதர்கள் சுயநலத்துக்காக தங்களுக்குள்ள அழிச்சுக்கிறத நீ வேடிக்கை தானே பாக்குற. ஆனா நான் அவங்களை ஆளணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தப்ப, அவங்களை அடிமைகளாக்க நினைக்கிறேன். ஆமா, ஆட்சி செய்யறதுக்கான அர்த்தத்தை தவறா புரிஞ்சுகிட்டு இருக்க. உனக்கு அந்த தகுதி இல்ல லோக்கி. நீ கேள்விப்படாத உலகத்தை எல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன். நான் வளர்ந்துட்டு இருந்தோம். நீ நினைக்கிற மாதிரி இன்னும் நான் சின்ன பையன் இல்ல. டெஸ்ராக்டோட உண்மையான சக்தியை நான் பார்த்துட்டேன். அந்த சக்தி மட்டும் கிடைச்சது. சக்தி எங்க இருந்து வந்தது? யார் அரசனா இருக்கணும்னு யார் முடிவு பண்ண? அரசன் தான் சொல்றத கேளு. அந்த டெஸ்ராக்டை கொடுத்துரு. இந்த கொடூரமான கனவை கைவிட்டுட்டு நம்ம கிரகத்துக்கே வந்துடு. எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. நான் நம்ம இடத்துக்கு வரணும்னா உனக்கு டிஸ்ட்ராக்ட் தேவை. ஆனா இப்ப அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்றத கவனமா கேளு. நான் ஆளு காணும். மறுபடியும் மேல கைய வச்ச. அப்ப என் கைதியை விட்டுட்டு போயிடு. நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. அமானுஷ்ய சக்தியா? ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை சமாளிக்கவும் நான் தயார். இது உன் சக்திக்கு அப்பாற்பட்டது உலோக மனிதா. லோகிக்கு எங்க கிரகத்துல தண்டனை கிடைக்கும்? டெசராக்ட வாங்கி கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போ. அது வரைக்கும் ஏன் வழியில வராத? புரியுதா? விட மாட்டியே. எனர்ஜி லெவல 400% உயர்த்திட்டேன். இது நல்லா இருக்கே. எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? லோக்கியோட திட்டங்களை அழிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்றது உண்மைனா சுத்தியில கீழே போடு. இல்ல இல்ல வேண்டாம், அது ஆபத்து. சுத்தியில கீழே போடணுமா? சண்டையை முடிச்சுக்கலாமா?